பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், இந்த கடந்த ரெண்டு நாளாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரெண்டு சகோதரிகள் சேர்ந்து ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க. அதில் ஒரு சகோதரி வந்து டின் பீர் வாங்கிட்டு வராங்க, அவங்க கூடவே ஒரு சகோதரி நிற்கிறாங்க. இதை பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து வீடியோ பதிவு பண்ணி சமூக வலைதளங்களை வெளியிட்டுட்டார். இப்போ அந்த வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பாருங்கள், பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க, ஆ பெண்கள் பாருங்கள் எப்படி ஒரு நம்ம சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், பெண்கள் உயிர்ஷா போகிறக்கும் வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு நடுநிலைவாதிகள், ஆஹா இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவங்க அந்த வீடியோவை பகிர்ந்து அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த இடத்துல அந்த வீடியோ பதிவு பண்ணவருக்கு சொந்தக்கார பெண்கள், அவருடைய சகோதரிகளோ அம்மாவோ இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல போய் அந்த ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கிட்டுருக்காங்கன்னா அந்த வீடியோவை அதே மாதிரி தான் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தப்பு தான் அது, இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து சரக்கு வாங்கினது தவறு தான், அதை நீங்கள் வீடியோ பதிவு பண்ணும் தப்பு இல்லை. ஏம்மா இன்னொரு முறை இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் வெளியில் விடுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே தனி மனித உரிமை மீறல் தான். நீங்கள் யாரை வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வீடியோ எடுத்துருவீங்க, இஷ்டத்துக்கு பதிவேற்றம் பண்ணிடுவீங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களோட லைஃப் இருக்குது, அவங்க திறந்ததுக்கே ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடாது. அவங்களை கூப்பிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், ஏமா அந்த மாதிரி பண்ணுறீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க தப்பு பண்ணாமல் கண்டிச்சிங்கன்னு சொல்லலாம். எவ்வளவோ வழி இருக்குது அவங்கள திருத்துறதுக்கு. அதை விட்டுட்டு சமூக ஊடகங்களில் அவங்க இதை நீங்கள் வெளியிட்டதுனால அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகுமா, மேலும் மேலும் மன உளைச்சலாகி ஒருவேளை அவங்க தற்கொலைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பாக இருக்கும். அவங்களோட சொந்த பந்தங்கள், அவங்களோட பெற்றோர்கள், ஒரு ரிலேட்டிவ் எல்லாருமே சங்கடத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பகிர்ற உறவுகள் நினைக்கும் போது அட்டாடி என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. அந்தளவுக்கு பயங்கரமாக நம்ம ஆளுங்க வந்து வேலை செய்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் அப்படியே அக்கறையோடு பகிர்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் யோசிங்க, பகிர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பெண்கள் இதை செஞ்சுருந்தா நீங்கள் அதை செய்வீங்களா அப்படிங்கிறத யோசிங்க. எந்த வீடியோ பகிரணும், எந்த வீடியோ பகிரக்கூடாதுன்னு முதல்ல யோசிங்க தயவுசெய்து. அவங்களும் நம்ம சகோதரிகள் தான், சகோதரிகள் மாதிரி தான் இல்லையா? தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்வாங்கி செயல்படுங்க. இந்த சமூகத்தில் நீங்கள் பகிரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, எத்தனை எத்தனை தவறுகளும் இங்கே நடக்குது, அதெல்லாம் நீங்கள் பதிவேற்றம் செய்து பகிரலாம். எத்தனையோ விழிப்புணர்வு இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வு செய்யலாம். எத்தனையோ அறியாமை இருக்குது, இந்த அறியாமையெல்லாம் நீங்கள் போக்குறதுக்கு இந்த வலைதளங்களை பயன்படுத்தலாம். அதை வச்சுட்டு இந்த வலைதளங்களை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து உறவுகள், நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பகிர்வதை நிறுத்துங்கள். தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த தப்பை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது சரியான வழி கிடையாது. பகிர்வது, வலைதளங்களை பதிவேற்றம் செய்வது, ஷேர் பண்ணுவதெல்லாம் ஒரு சரியான வழியே கிடையாது. அது உங்கள் உயிருக்கு கூட பாதிப்பாக வந்து நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து வந்து இனிமேல் இந்த மாதிரி செயல்களை, உறவுகள் நம்ம சேனலில் இருக்கிற உறவுகள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மன வருத்தமாக இருக்குது. பெண்கள் தயவுசெய்து உங்களை வளர்க்குற பெற்றோரை தயவுசெய்து நினச்சிக்கங்க. இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி வந்து கேமரா இருக்குது, நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் உங்களை வாட்ச் பண்ணுவான். நீ தப்பை வந்து நீ வெளியுலகத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணதுனால தான் நீ கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே முத்திரை ஊத்துறாங்க. அதே நாலு சவத்துக்குள்ளே தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பூரா அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லவனுங்கிற பேரில். புரிந்து செயல்படுங்கள். நன்றி.